ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அவ்வளோத்துக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கடையில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ திருப்தி இருக்காது, அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் சோடா உப்பு பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் முற்றிலும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். அதுபோல் 30 நாள் வரைக்கும் கெட்டு போகாமையே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்மளுடைய தோழி ஈஸ்வரி அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. நம்ம சேனலில் நான் வந்து நேத்திக்கு வெண்ணிலா கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, கடாயில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி, அந்த ரெசிபியில் தான் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்மா அக்கா, ஐ லைக் வெண்ணிலா கேக். திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் ஐ மேக் இன் மை ஹோம். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் ஸோ எம்மி அக்கா, ஹெட்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஈஸி ரெசிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் அமைஞ்சிருக்கு அந்த கேக்கு. ஸோ என்னுடைய ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஈஸ்வரி சிஸ்டர். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். 2வது பெஸ்ட் கமெண்ட் வந்து, அதுவும் நான் நேற்றுக்கு அப்லோட் பண்ண வீடியோ தான். நேற்று நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதில் வந்து ஒரு வீடியோக்கு இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் வாரியர் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து அனுப்பியிருக்காங்க. நம்ம வந்து பால் வச்சு ஒரு புட்டிங் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா நம்ம சேனலில், அந்த ரெசிபிக்கு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் இதை ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் கணவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்கள் செய்தும் பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்ணிலா கேக்கும் அந்த பால் வச்சு செய்கிற புட்டிங்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாலை வந்து ஒரு கடாயில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை அப்படின்றது ரொம்ப வந்து மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா சர்க்கரை சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் ரேஷியோ சொல்கிறேன், 1 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 1 கப் கோதுமை மாவு. இப்போ இந்த சூட்டிலேயே இந்த கோதுமை மாவை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட் ஆயிரும். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு தான் நம்ம வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான சூடு வந்ததும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு சின்ன உருண்டை சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கோங்க. உள்ளங்கை வச்சு தட்டி விட்டால் இந்த மாதிரி வரும். அதில் நம்ம ஸ்பூன் வச்சுட்டு ஒரு டிசைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது இன்னும் வந்து டெக்கரேட்டிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இது மேலே கொஞ்சம் கருப்பு எல் வந்து தூவி விட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம செய்து வச்சுருக்கிற அந்த ஸ்வீட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எல்ல டைரக்டாக நம்ம மாவு கிளறும் போதே சேர்த்துட்டிங்கன்னா அந்த கருப்பு எல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் இருக்கும். ஸோ அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நான் அதை பண்ணாமல் மேலாப்பில் தான் கொஞ்சமாக சேர்த்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கருப்பு எல்லுடைய ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் உள்ளேயும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது இந்த மாவு பிசையும் பொழுது நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனையாக கம கமான் இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். குறைவான இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்பவே சுலபமாக பண்ணியாச்சு. பிகினர்ஸ் கூட பண்ணலாம், புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட பண்ணலாம், சமைக்க தெரியாதவங்க செய்யலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க.
இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.